அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் வந்து பெயர்களுக்கு பலம் சொல்லக்கூடிய சேனல், அதாவது உங்கள் பேரை வச்சே பலம் சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட சேனல். இதில் 50 வகையான பலன்கள் அப்படிங்கிறது, உங்களுக்கு ஜாதகமே இருந்தாலும் என்னுடைய அந்த பேர்களுக்கு உண்டான பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் விதமான மாற்று கருத்து கிடையாது. அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக அந்தந்த பேரோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய ஜோதிட புத்தகங்கள் பெற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு இமெயில் அனுப்புங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புத்தகத்துடைய லிஸ்ட்டு அனுப்புகிறேன். ஜோதிடம் படிக்கிறவங்க, ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக பலன் சொல்கிறதுக்கு என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்க, பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பெயர் சூட்ட, திருமண பொருத்தம் பார்க்க போன்ற அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் நீங்கள் தாராளமாக அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். எனக்கு கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கன்சல்ட்டிங் கொடுக்குறேன், சரிங்களா? நானே கால் பண்ணி பேசுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். நித்யா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. ரெண்டாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, உங்கள் பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்கும், தோரணை மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க அதிகாரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்துக்கிடுவாங்க. நாலாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேர் உண்டுங்க. உங்கள் அப்பாவுக்கு வச்ச பேர் ஒன்று, கூப்பிட பேர் ஒன்றா இருக்கும், அல்லது செல்ல பெயர், பட்ட பெயர் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று இருக்குங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, இளம் வயதில் இருந்தே நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிறப்பமே அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆறாவது பாயிண்ட்டு, நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. ஒரு காரியம், ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவாக இன்னொரு பிளானும் வச்சுருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. உங்கள் 25 வயசு நடக்கிறப்ப ஒரு கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தாரம் முடியவங்க உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்கள் கணவர் வந்து நல்ல புத்திசாலியாக இருப்பார். பத்தாவது பாயிண்ட்டு, தாய்மாமன் மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு திருப்தி அளிக்காது. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் சண்டை சச்சரவுங்கிறது எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் காட்டுவீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு நித்யா என்ற பெயர் போக இன்னொரு பெயரும் உண்டு, அல்லது செல்ல பெயர் பட்ட பெயரும் உங்களுக்கும் உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, மேரேஜ் லேட் ஆகும் அல்லது குழந்தை பக்கியம் லேட் ஆகுங்க. ரெண்டுமே லேட் ஆகுங்கிறது ஆரோக்கியமான விஷயம்னு எடுத்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் கிடச்சா அதில் திருப்தி நிம்மதி இருக்காதுங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு. யார்ட்டையாவது வேலை காரணமாகவோ உதவியின் காரணமாகவோ பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதுங்க. ஸோ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பணம் விஷயங்களில். பதினேழாவது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா வந்து எமோஷ்னல் டைப்பாக இருப்பார். பதினெட்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு யூரினரி பிரச்சனை இருக்கும். பத்தொம்போதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு மூச்சுத்திணறல், பிரீத்திங் ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குங்க. இருபதாவது பாயிண்ட்டு, டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாயில் வந்து எரிச்சல் இருக்குங்க உங்களுக்கு. 21வது பாயிண்ட்டு, அப்பாவுடைய பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 22வது பாயிண்ட்டு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செட் ஆகாதுங்க, பகை பிரச்சனைகள், பார்ட்னரால் தொல்லைகள் ஏற்படும். 23வது பாயிண்ட்டு, எதை தொட்டாலும் தடை தாமதம்ங்கிறது உங்களுக்கு இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் கிளிக் ஆகாது. 24வது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 25வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கூடையும் கருத்து வேறுபாடுகள், குறிப்பாக சொந்த பந்தங்கள் கூட கருத்து வேறுபாடுகள் உங்கள் அப்பாவுக்கு இருக்கும். யாருமே தன்னை புரிஞ்சிக்கலேங்கிற ஒரு நினப்பும் உங்கள் அப்பாவுக்கு இருக்கும். 26வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் கெட்ட சாவு அடைஞ்சவங்க உண்டு. விபத்தின் மூலமாகவோ துர்மரணம் அடைஞ்சவங்க, தூக்கு போட்டோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் தற்கொலை பண்ணியும் துர்மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆத்மா சாந்தி அடைய இவங்களுக்கு அப்பா வழி குடும்பம் அவசியம் செய்யணுங்க. 27வது பாயிண்ட்டு, அடிக்கடி வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க, அல்லது வந்து அடிக்கடி வீடை மாற்றக்கூடிய அமைப்பும் அல்லது செல்ஃபோனை மாற்றக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க உங்கள்கிட்ட. 28வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை தொழில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே டென்ஷன் ப்ரெஷருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. 29வது பாயிண்ட்டு, கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடு உண்டு உங்களுக்கு. 30வது பாயிண்ட்டு, உங்களுக்கு கையால் செய்யக்கூடிய வேலைகள் தாங்க செட் ஆகும், அதாவது ரைட்டிங்கு, டைப்பிங்கு, சாப்பிஸ் பிடிச்சி எழுதுறது, அந்த மாதிரி எழுதுகிற வேலைகள், டைப் பண்ணுற வேலைகள் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 31வது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காதுங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தாங்க உங்களுக்கு யோகம். 32வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 33வது பாயிண்ட்டு, உங்களுடைய அப்பாவுக்கு சொந்த பந்தத்துடைய ஆதரவு இருக்காது, உதவி கிடைக்காது. 34வது பாயிண்ட்டு, உங்களுக்கு அடிவயிறு வலி பிரச்சனை உண்டு.
35வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கை இருக்கும். 36வது பாயிண்ட்டு உங்களுடைய தம்பி தங்கையை நினச்ச ஒரு மனக்கவலை, மன வருத்தம், மனக்குறைங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. 37வது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் சாமி பீடம் இருக்குங்க, தெய்வ அருள் இருக்குங்க. அதனால் அந்த தெய்வத்தை அருள் பூட்டுறதுக்கு உங்களுக்கு மூலிகை எசன்ஸ் ஒன்று இருக்குது, அது தேவைப்படுச்சா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நடமாடுறது நீங்கள் அனுபவ ரீதியாக 40 நாளே உணர்வீங்க. உங்கள் வீட்டில் நான் தரக்கூடிய மூலிகை எசன்ஸை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பம்சமாக இருக்குங்க, 40 நாளே கண் கூட தெரியும். விருப்பம் உள்ளவங்க ப்ரைவேட் வாட்ஸ்அப்பில் வாங்க. 38வது பாயிண்ட்டு உங்களுடைய அப்பா வந்து சரியாக திதி தவசம் கொடுத்துருக்க மாட்டாருங்க உங்கள் முன்னோர்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப அவசியம், கண்டிப்பாக திதி தவசம் கொடுக்கணுங்க. உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களும் உங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் திதி தவசங்கள் கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் அப்பாவையும் திதி தவசம் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நான் வழங்க வேண்டிய தலையாய தெய்வமே உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் தாங்க. அதுக்குனே தனி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. 39வது பாயிண்ட்டு அம்மாவுக்கு மேரேஜ் லைஃப்லேயே திருப்தி இருக்காது, அதாவது அப்பா கூட சண்டை சச்சர ஓடி ஒரு வாழ்க்கையோ, அப்பா கூட ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையோ, பிரச்சனையோட வாழ்க்கையோ, திருப்தி இல்லாத வாழ்க்கையோ, கடமைக்கு வாழக்கூடிய அமைப்பு அப்பா அம்மா கடையில் அன்னோன்யம் இருக்காது. 40வது பாயிண்ட்டு உங்களுடைய கணவருக்கும் 2 பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கும். 41வது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 42வது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் ஒரு பெண் வந்து கெட்ட சாவு அடைஞ்சிருக்குங்க, அந்த பெண் வந்து உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையில் அப்பா வழியில் ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்துருக்கும், அது கன்னி தெய்வம்ங்க. அந்த கன்னி தெய்வ வழிபாடை அவசியம் நீங்கள் பண்ணணும். 43வது பாயிண்ட்டு ட்ராவல் விரும்பியாக இருப்பீங்க. 44வது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநில யோகம் உங்களுக்கு உண்டுங்க. 45வது பாயிண்ட்டு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருக்குங்க உங்களுக்கு. 46வது பாயிண்ட்டு உங்களுடைய கணவர் வந்து கண்டிஷன் போடுவாருங்க, நான் அடிக்கடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், எங்கள் அம்மாவுக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் நான் பணம் செலவழிப்பேன், அது நீ கண்டுபிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு வகையில் கண்டிஷன் போடுவாருங்க உங்கள் கணவர். 47வது பாயிண்ட்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு போட்டி போகாமங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. எதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உங்களை கூட பார்க்குறவங்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க. 48வது பாயிண்ட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க, அதனால் கண்ட்ரோல் ரொம்ப தேவைங்க. 49வது பாயிண்ட்டு உங்களுக்கு சிங்கிள் வருமானம் கை கொடுக்காதுங்க, ஏதாவது ரெட்டை வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை தொழிலை அமைச்சிக்கிறது நல்லதுங்க. 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்திலே அது அர்பாலிக்க நிற்குது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி அம்மன் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, சோகம், தடைகள், துன்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா காளி தாயை நினச்சிக்கிட்டு காளி தாயோடைய கால் பாதத்தில் உங்கள் பிரச்சனைகள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காளி தாய் உங்கள் கூட இருந்தே உங்கள் பிரச்சனை தீர்த்து தருவாள் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்கள் அனுபவத்தில் தாராளமாக உணரலாம் சரிங்களா. இத்துடன் நித்யா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது. நிறைய அன்பர்கள் என் பேருக்கும் பலன் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே வரீங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க, யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இந்த நித்யாங்கிறதே ஒரு பெண்மணி, ஒரு என்னுடைய கிளைண்ட், ஒரு அன்பர் கேட்டதுக்காகத்தான் நான் வந்து அவங்க பேரை பதிவிட்டிருக்கிறேன். ஸோ என் நண்பர்கள் வந்து இத்தனை பேருக்கு எந்த பேர் கேட்டாலும் கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனாக பேராக இருந்துச்சுன்னா உடனே பலன் சொல்லுவேன். ரெட்டை பேர்களாக இருந்துச்சு அல்லது கொஞ்சம் ரேரான பேர்களாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டில் பலன் சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் பொறுமையை காக்கவும், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பேர் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு கேட்காதீங்க என்போட கருத்தை என்போட தெரிவிச்சுக்கிறேன். நிறைய அன்பர்கள் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் எண்ணத்தோட என்னுடைய சேனல் வந்து நிறைய அன்பர்கள் அந்தந்த பேருடையவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வரீங்க. அவங்களுக்குலாம் எனது மரமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா. தொடர்ந்து இதேமாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்ததொரு ஆணின் பேருக்குண்டான 50 வகையான நேமாலஜி பழங்களுடன் விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமானம் சொல்லிடுறார் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜியம் சக்கலிங்கம். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.